வணக்கம், என்னோட பேர் டாக்டர் பாலசுப்ரமணியம். நான் சென்னை காவேரி ஹாஸ்பிட்டலில் தலைமை சிறுநீரக மருத்துவராக இருக்கேன். மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராக இருக்குது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது, ஒருத்தரோட கிட்னி சிறுநீரகங்கள் ரெண்டுமே வந்து பர்மனெண்ட்டாக கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தேவைப்படுது. மற்ற ஆப்ரேஷனுக்கும் இந்த ஆப்ரேஷனுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, மிச்சம் எல்லா ஆப்ரேஷன்லேயுமே வந்து கெட்டு போன ஒரு பொருள் எடுத்து வெளியில் போட்டாக்க அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு யூட்ரஸோ, ஒரு பித்தப்பையோ, ஒரு அப்பெண்டிக்ஸோ நீங்கள் கெட்டு போச்சு அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஆனால் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சையில் வந்து இன்னொருத்தர் உடம்புலேருந்து ஒரு கிட்னியை எடுத்து இந்த கிட்னியை வந்து பேஷண்ட்டோட உடம்புல வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த எதிர்ப்பு சக்தி, நோயாளிகள் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து இந்த சிறுநீரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இம்யூனோசப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுறதுக்குண்டான மருந்துகள் சாப்பிடணும். அந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்டுட்டு இந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நார்மல் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மற்ற சிகிச்சைகள் வந்து வித்தியாசமான ஒரு சிகிச்சையாக இருக்குது. இந்த மருந்துகள் சாப்பிடும்போது அந்த மருந்துகள் அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகளும், மருந்துகள் டோஸ் ரொம்பவும் குறைவாக இருந்ததுன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்து அந்த சிறுநீரகத்தை தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது கத்திமேல் நடக்கிற மாதிரி இந்த பக்கமும் விழாமல் அந்த பக்கமும் விழாமல் நம்ம வந்து பேஷண்ட்டை கொண்டு போகணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கும், ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலைக்கும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் நம்ம என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த ஒரு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு 20% சக்ஸஸ்லேருந்து ஒரு 80% சக்ஸஸ் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்திருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 95-99% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ண முடியுது. எத்தனையோ மருந்துகள் புதுசாக வந்திருக்கு, ஆப்ரேஷன் டெக்னிக்ஸ் நமக்கு மாறியிருக்கு. அந்த காம்ப்ளிகேஷன் வந்தாலும் அதை கண்டறிஞ்சு வைத்தியம் பண்ணக்கூடிய முறைகள்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைங்கிறது பரவலாக எல்லோரும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இந்த சிகிச்சையை பண்ணிக்கிட்டு 20 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகி நல்லா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிரந்தரமான ஒரு சிறுநீரக பழுது இருந்ததுன்னா அது பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டயாலிசிஸ் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இந்த உடம்புல எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு உடம்பு நன்றாக இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொன்னாங்கன்னா அந்த சிகிச்சையை பண்ணிக்கிட்டு நீங்களும் எல்லோரும் மாதிரி நார்மலாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.